నానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం అయగ్రీవముపాస్మయే శ్రీలక్ష్మీ వల్లభారంభాం వికమో మునిమధ్యమాం అస్మతాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం అంగనెడుమదిల్ పుడై సూడయొత్తి ఎన్నుం మణినగరత్తులగణైత్తుం விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை திலைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிரக்கானு நாளே. அற்புதமான ஸ்ரீராமனவனுடைய அருமையான சூழ்நிலையிலே தவம் செய்த தவமாம் தையல், தவம் செய்த தவமாம் தையல் என்ற தலைப்பிலே சீதா பிராட்டியை பற்றி அனுபவிக்க இருக்கிறோம். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். வால்மீகி ஆதிகவி, ராமாயணத்தை நமக்கு முதல் முதலே தந்தவர். அந்த ராமாயணத்திற்கு மூன்று விதமான பெயர்களை காட்டுகிறார். பௌரஸ வதம் என்று சொல்லி ராவண வதம் என்ற ஒரு தலைப்பு, ராமச்சரித்திரம் ராமாயணம் என்ற ஒரு தலைப்பு, சீதாயா சரித்தம் மகது என்று சொல்லி சீதையின் சரித்திரம் என்று ஒரு பெயரையும் தந்தருகிறார். இன்று நாம் அந்த சீதையின் சரித்திரம் என்ற தலைப்பை வைத்து தவம் செய்த தவமாம் தையல் என்ற தலைப்பிலே கம்பனுடைய வாக்கின்படி அனுமன் பேசுவதாக அமைகிறது சுந்தர காண்டம். சுந்தரமான காண்டம், சுந்தரனாகிய ராமன் சுந்தரியாகிய சீதையை தேடுவதற்காக சுந்தரன் என்ற பெயரை உடைய அனுமனை அனுப்பி அந்த அனுமன் இந்த சுந்தரனுக்கும் அந்த சுந்தரிக்கும் இடையிலே சுந்தரமான உறவை காட்டி சுந்தரியினுடைய சுந்தரமான கற்பு நெறியை வெளிப்படுத்தி எல்லோருக்கும் மங்களத்தை உண்டாக்குவதனாலே அது சுந்தர காண்டம். அதிலே அனுமன் ராமனிடத்திலே வந்து சீதையை பற்றி சொல்லக்கூடிய பகுதியாக இது அமைகிறது. தவம் செய்த தவமாம் தையல். பொதுவாக ராமாயணத்திலே பாலகாண்டம் ராமனுடைய இளமை பருவத்தை பேசும், அயோத்தியா காண்டம் அயோத்தியிலே ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சிகளை பற்றி பேசும், ஆரண்ய காண்டம் காட்டிலே முனிவர்களோடு ராமன் அனுபவம், சீதா பிராட்டியை ராவணன் தூக்கிச் சென்றது இது பற்றி பேசும், கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலியும் சுக்ரீவனும் ராமனோடு எப்படி உறவு கொண்டார்கள் என்பதை பற்றி பேசும். சுந்தர காண்டம் அனுமன் ராமனுக்காக சீதையிடம் தூது சென்று அல்லது சீதையை தேடி சென்று செய்தி சொன்ன பகுதியாக அமைகிறது. யுத்த காண்டம் அரக்கர்களுக்கும் தலைவனாகிய ராவணனுக்கும் ராமனுக்கும் போர், இப்படியாக ஆறு காண்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். உத்தர காண்டம் என்பது தனியாக பேசப்படுகிறது. இதிலே இந்த சுந்தர காண்டத்திலே
சீதை எப்படி இருந்தாள் என்பதை பற்றி ராமனிடம் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான செய்தி. விப்பெரும் தடந்தோல் வீரர், விப்பெரும் தடந்தோல் வீர, இங்கு நீர் இலங்கை வெப்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேனல்லே. இப்பிறப்பு என்பது ஒன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பு எனும் பெயரதொன்றும் கடினம் புரிய கண்டே. அற்புதமாக இங்கே பேசுகிறார் ஆஞ்சநேயப் பெருமான். ராமனை பார்த்து பேசுகிறார். ராமன் கிஷ்கிந்தையிலே இருக்கிறார். அந்த ராமனிடத்திலே எய்தினன் அனுமனும் எய்தி ஏன் தல் தல் மொய்கடல் தொழுகிலன் உலகி நீங்கிய தயரை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தளி நெடிது இறங்கி வாழ்த்தினான். எய்தினன் அனுமனும் ராமனை அடைகிறான். எய்தி அப்படி ராமனை அடைந்து ஏன் தல் தல் மொய்கடல் தொழுகிலன் என்ன அற்புதமான செய்தி. ராமனை வணங்கவில்லை, ராமனிடத்திலே வருகிறார், ராமனை பார்க்கிறார், ராமனிடத்திலே செய்தி சொல்ல வேண்டும். ராமன் தலைவன், அனுமன் தொண்டன், தூதன், ஆனால் வணங்கவில்லையா? ஏந்தல் தல் மொய்கடல் தொழுகிலன் என்ன செய்தான்? முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் தலையாலும் கையாலும் கரசிர வணக்கமாக சீதையை பார்த்து, சீதை தெற்கு பக்கத்தில் இருக்கிறாள் என்பதனாலே தெற்கு நோக்கி வணங்குகிறான். வையகம் தழி நெடிது இறங்கி வாழ்த்தினான். அப்படி வாழ்த்து விட்டு சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? கண்டனன் கற்பினு கனியை கண்களால் தென் திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டநாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவன். கண்டன கற்பினுக்கு அணியை கண்கள நிறைய நிறைய இதை பற்றி பெரியவர்களாம் பேசியிருக்கிறார்கள், ரசிகர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். கண்டனம் கற்பினுக்கு அணியை கண்கள, கண்களால் பார்த்தேன், கண்களால் கண்டனன் கற்பினுக்கு அணியை குணங்களை வேல்யூஸ் விழுமியங்கள் அதை கண்ணாலே பார்க்க முடியாது. வெப்பம் என்பதை கண்ணாலே பார்க்க முடியாது. சூடான பொருளை தொட்டால், வெப்பமடைந்த பொருளை தொட்டால் கையாலே உணர முடியும். ஆனால் இங்கே கற்பு என்ற அற்புதமான ஒரு ஒப்பற்ற குணத்தை சீர்மையை நான் கண்களால் பார்த்தேன் என்கிறார் சொன்னால், கற்பின் வடிவமான சீதையை பார்த்தேன் என்கிறார். கண்டெனல் கற்பினுக்கு அணிகை கண்கள் எங்கே? தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் கடலுக்கு நடுவிலே பார்த்தேன் என்று சொல்லுகிறான். இதே அனுமன் சொல்லுவான், கலங்கு தென் திரையிற்றாய கண்ணிநீர் கடலில் கண்டேன் அனங்கள அலை அனங்கன அலை. கண்ணிநீர் கடலில் கண்டேன் என்கிறார். இங்கே நீர்க்கடல் சூழ்ந்த இலங்கை, தென் திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அன்றநாயக இனி துரத்தி ஐயமும் பன்றுள துயரும் என்று அனுமன் பண்ணுவார். கவனிக்க வேண்டியது நிலை இருக்கிறது. ராமன் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து ஒரு பெண்ணை அரக்கனாலே தூக்கிச் செல்லப்பட்டு இறந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அண்டர்நாயக ராமன் அழைக்கிறான். அண்டர்நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவன்.
அண்டரநாயக தேவர்களின் தலைவனே என்று அழைக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அற்புதம் இருக்கிறது, பின்னாலே கூட பார்க்க போகிறோம். சீதா பிராட்டுடைய கற்பினாலே சோகத்தாளாயனங்கை கற்பினாள் கொத்தமாகத்தார் தேவி மாறும் சிறப்புற்றார் மற்றை பாகத்தாள் இப்போது ஈசன்ம கூடத்தாள் பதுமத்தாளும் ஆகத்தார் அல்லல் மாயல் ஆயிரம் மௌலி மேலல். எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுன்னு சொல்லுகிறார், மேன்மை கிடைக்கிறது ஒரு பெண்ணினாடி எல்லா ஒருவர் உள்ளே அவர் பொருட்டு எல்லாருக்கும் தெரியும். சோகத்தாளாயனங்கை கற்பினால் கற்பு கவனிக்க வேண்டும், கற்பு 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 அகத்துக்கு சிறப்பு கற்பு புறத்துக்கு சிறப்பு வீரமும் கிடையும். சோகத்தாளாயனங்கை கற்பினால் என்ன ஆயிற்று? தொழுதற் கொத்தமாகத்தா தேவி மாறும் வா சிறப்புற்ற இன்னவர்கள் எல்லாம் இந்திரன் என்ன, பிரம்மன் என்ன, வருணன் என்ன, வாயு என்ன, குபேரன் என்ன, ஈசானன் என்ன, மற்ற தேவர்கள் என்ன, 33 கோடி தேவர்கள் அத்தனை பேர் மனைவிமார்களும் உயர்ந்து விட்டார்களா? தொழுதற்கு ஒத்த பாகத்தார் தேவி மாறும் வான் சிறப்புற்றார் மற்றை பாகத்தாள் இப்பொழுது ஈசன் உண்மகுடத்தாள். பாதி உடம்பிலே இருந்த பார்வதி இப்பொழுது பெருமையினாலே சிவனுடைய முடியிலே அமர்ந்து விட்டாராம். பதுமத்தாலும் ஆகத்தாள் அல்லல் ஆயன் ஆயிரம் மௌலி மேலர். மார்பிலே வீற்றிருந்த பிராட்டியும் திருமுடியிலே வீற்றிருக்கிறாள் என்று பேசுகிறார். இப்படியாக எல்லோருக்கும் பெருமை கொடுத்ததனாலே அண்டர்நாயக இனி துரத்தி ஐயம் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவன் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்கிறார். கண்களால் என்று சொல்வதனாலே அவனுடைய கண் சாதாரண கண்ணா? ஞானக்கண் அல்லவா, ஊனக்கண் அல்ல, ஞானக்கண். அந்த ஞானக்கண்களாலே பார்த்தே என்கிறார். கற்பினு கணியை பார்ப்பதற்கு சாதாரண கண்கள் போதார். அதனால என்ன ஆயிற்று? விற்பெரும் தளன் தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்றில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லேன். நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே எனல்லும். ஒரு சாதாரண தவசியை பார்க்கவில்லை என்கிறார். பொதுவாகவே பெண்கள் தவம் செய்வதை ஆதரிப்பதில்லை வைணவ உலகம். ஆனால் இங்கே சீதா பிராட்டி ராமனுக்கு உதவுவதற்காக துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் என்ற அறத்தை வளர்ப்பதற்காக மரத்தை மாய்ப்பதற்காக அறவோர்களை காப்பதற்காக மரவோர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி இங்கே சீதா பிராட்டி தவம் செய்கிறாள் என்று பேசுகிறார். எனவேதான் கண்களால் பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது சீதையனுடைய அற்புதமான கற்பினுடைய பெருமையை பார்த்தேன் என்றார். இதைத்தான் இந்த பாட்டிலே மூன்று பெருமைகளை சொல்லி, கற்பு மட்டுமல்ல, கற்பு என்பது முக்கியமானது, ஆனால் அதற்கு அடிப்படை இற்பிறப்பு என்பதொன்றும் இல்பிறப்பு நல்ல குடிப்பிறப்பு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய்விடும். எனவே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், நல்ல குடிப்பிறப்பு இற்பிறப்பு இரும் பொறை பொறுமை. பூமி தேவி அல்லவா, உழுகின்ற கொழுமுகத்து உதிக்கின்ற கதிரினொழி அல்லவா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று பேசுவாரே வள்ளுவர். பூமிக்கு அந்த சக்தி பொறுமை உண்டே. பூமியின் செல்வையாகிய சீதா பிராட்டிக்கும் பொறுமை அதிகமாக இருந்தது. இருந்த மாநிலம் செல் அரித்திடவும் ஆண்டு ஏழாதாள். விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் ராமனை எண்ணி தொழுதல் அயலொன்றும் செய்கவது அறியாள். எனவே பொறுமை, இப்படிப்பட்ட பொறுமை
இருந்த இடத்தை விட்டு எழுந்திராத பொறுமை. சீதா பிராட்டி இலங்கையிலே இருக்கிறார். கம்பன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, சீதை இலங்கையிலே இல்லை, லக்ஷ்மணன் மிகச்சிறந்த முறையிலே அமைத்த ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய பர்ணசாலை என்று சொல்லக்கூடிய இலைக்குடியிலே இருந்தார் என்கிறார். வேலையுள் இலங்கை என்னும் விரிநகர் ஒரு சார் விண்தோய் காலையும் மாதிரிதானும் இல்லதோர் கனக கற்பச்சோலை. அழகான இலங்கை, கடல் நலிவுடைய தீவு, அதிலே மாலையோ காலையோ எதுவும் காட்டாத அசோகவனம். அங்கு அதனில் உம்பி புல்லினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாள். லக்ஷ்மணன் அமைத்துக் கொடுத்த எங்கு கற்பனை என்று கேட்பானே. எப்படியோ தெரிந்து கொண்டு ராமன் மேலுள்ள அன்பினாலே அன்பிற்கும் அவதி உண்டோ, அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாள். கைங்கரிய ஸ்ரீமானாகிய லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னகா என்று வழிவிழா அடிமை செய்யக்கூடியவன் ஒரு அற்புதமான இலைக்குடலை கட்டுகிறார். அத்தோடு தூக்கி வந்தான் என்று கம்பன் கூறுகிறான். அதிலேதான் இங்க இருக்கிறான். உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தான் ஐய, யார் தவம் செய்த தவமாம் தையல், கட்டியவன் தவசி, உண்ணாது உறங்காது ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி தொண்டு செய்யக்கூடிய லக்ஷ்மணன் தவச்செல்வன். அந்த இலைக்குடிலே இருந்தவள் தவச்செல்வி, சிறையிருந்தவள் சேற்றம் பேசுவது சீராமாயணம் அல்லவா. தவச்செல்வி இருந்த தவச்சாலை தவச்செல்வனாகிய லக்குவன் தொடுத்தது அமைத்தது. இதை பற்றி பேசுபவன் யார்? தவத்திலே மிகச் சிறந்தவனாகிய நித்திய பிரம்மச்சாரி ஆகிய அனுமன். தவம் செய்த தவமாம் தையல், தவமாம் தையல், அவள் தவம் செய்யவில்லை, அவளே தவம். ஏன் என்று சொன்னால், அவள் தெய்வ சக்தி பெற்றவள். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அண்ணன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? வெப்பெரும் தளந்தோள் வீர வீங்கு நீர் இறங்க வெப்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லேன். இப்பிறப்பு நல்ல குடிப்பிறப்பு, இரும்பொறை சிறந்த பொறுமை. கற்பெனும் பெயர் கற்பு என்பது சீதையினால் தான் வெளிப்படுகிறது. கற்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது சீதையை காட்டுகிறார். களிநடம் புரிய கண்டேன், இந்த மூன்றுமே சீதை நிலத்திலே மிகுதியாக இருந்தது. அதனால் என்ன ஆயிற்று என்கிறான் அனுமன் பேசுகிறான். இதுவரை ராமனை தெய்வம் என்று சொன்னவன் அனுமன், ராமனை வழிபடு தெய்வமாக வைத்துக் கொண்டிருந்தவன் அனுமன். இப்பொழுது என் தெய்வம் யார் தெரியுமா? ராமா, இதுவரை நீதான் இருந்த, இப்பொழுது அந்த இடத்திலே உன்னுடைய துணைவியார் வந்துவிட்டார், பிராட்டியார் வந்துவிட்டார், மலர்மகள் வந்துவிட்டார் என்று பேசுகிறார். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்றமன் பெருமருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தல் பெரும் தனைய என்னும் தகமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா, இன்னமும் கேட்டி என்பார். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயார் யுவராஜ பெருமான் பேருள்ளாலும் பெருந்தேவி, உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் இல்லவள் மாண்பானால் இல்லதன் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்பது பொருள். மனைவியாலே கணவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது.
சீதை காட்டிய அற்புதமான நெறியினாலே சீதாராமன் என்று கொண்டாடப்படுகிறான். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் அடுத்தது உன்னை பெற்ற மண் பெருமருகி என்னும் வாய்மைக்கும் உன்னை பெற்ற மண் பெருமருகி தசரதனுடைய மருமகள் என்ற ஒரு பெருமையை தசரதனுக்கு பெருமையை கொடுக்கிறாள். மிதிலை மன்னல் தன் பெரும் தனையை என்னும் தகமைக்கும் இயம் சீதா மம சுதா சகதம் சரீதவா பிரதீட்சகை நாம் பத்ரந்தே பாணின்றின் தாமர என்ன தடக்க இணிந்த ஜானகி என்ற பெயர்தான் மிகச்சிறப்பான பெயர். சீதை என்று அவள் தோன்றிய இடத்தை சொல்லுகிறது. மிதிரை வைதேகி என்பது பிறந்த இடங்களை சொல்லுகிறது. ஜானகி என்பதுதான் தந்தையை பற்றி வளர்ப்பு தந்தையை பற்றி சொல்லுகிறது. மிதிலை மன்னல் தன் பெரும் தனைய என்னும் தகமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா. இதுவரை நீ தெய்வமாக இருந்தாய் ஆமா, ஆனால் இப்ப அவள் பெரும் தெய்வமாகிவிட்டாள். இன்னமும் கெட்டி என்பன் எனவேதான் தவம் செய்த தவம் என்று பேசுகிறார். பொன்னலது இல்லை பொன்னை ஒப்பென பொறையில் நின்றாள் தன்னலது இல்லை தன்னை ஒப்பு என தனக்கு வந்த நின்னலது இல்லை நினை ஒப்பு என நினைக்கு நேர்ந்தாள் என்னளவு இல்லை என ஒப்பென எனக்கும் நீந்தாள் பொன்னளவு இல்லை பொன்னை ஒப்பென பொறையில் நின்றள் தன்னளவு இல்லை தன்னை ஒப்பென தனக்கு வந்த நின்னளவு இல்லை நினை ஒப்பென நினைக்கு நேர்ந்தாள் என்னளவு இல்லை என ஒப்பென எனக்கும் நீந்தாள் பொன்னளவு இல்லை பொன்னை ஒப்பு என பொன் என்று சொல்லக்கூடிய உலோகத்துக்கு வேறு ஏதாவது உலோகத்தை சமமாக சொல்ல முடியுமா? அது மாதிரி பொறுமையிலே நின்ற சீதா தேவிக்கு வேறு யாருமே நிகழில்லை. எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், எதிர்ப்புகள். மாயா ஜனகன் தந்தையே கொள்வதாக இதிலே தந்தை காட்டுகிறார். வெட்டுப்பட்ட தலைகளை காட்டுகிறார்கள். மூர்ச்சித்திருந்த கணவனை காட்டுகிறார்கள். எத்தனை விதமான கஷ்டங்கள். வால் அரக்கர் அரக்கியர் நெருக்க அங்கிருந்தாள் மென்மருங்கு போல் வேறுள்ள அங்கமும் வெளிந்தாள் என்கிறார். இடை மட்டும்தான் மென்மையாக இருக்க வேண்டும். இடை மட்டும்தானே சிரித்து இருக்க வேண்டும். ஆனால் உடம்பே சிரித்து விட்டது என்கிறார். எனவே பொன்னலது இல்லை பொன்னை ஒப்பு என பொறையில் நின்றாள் பொறுமைக்கு எல்லையாக இருந்தாள். அவளைப் போல ஒருவள் இல்லை என்று இருந்தாள். தன்னலது இல்லை தன்னை ஒப்பு என பொன்னலது இல்லை பொன்னை ஒப்பு என பொறையில் நின்ற பொன்னை போல பொறுமையிலே தன்னை போல வேறு இல்லை என்று நின்றாள் சீதா பிராட்டி. தனக்கு வந்த நின்னலது இல்லை நினை ஒப்பென நினைக்கு நேர்ந்தாள் வில்லொடித்து வெள்ளி எழுத்தோல் தோய்ந்தாயல்லவா ராமா. அப்படிப்பட்ட உனக்கு மிகச்சிறந்த மனைவியாக இருக்கிறாள். என் அளவு இல்லை என ஒப்பென எனக்கு நான் அடியவன் சிறியவன் சீதன் தூதன் எனக்கும் பெருமை தந்தாள். வாழிய பனைத்தோல் வீர எனக்கு சிரஞ்சீவித்துவத்தை கொடுத்தாள். அது மட்டுமா, அருமையா பேசுகிறான் அனுமன். தவம் செய்த கவமாம் தையல் என்ற சீதா பிராட்டியினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டு வருகிறோம், பார்த்துக் கொண்டு வருகிறோம், அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உன் கொல்லம் உன்னதாக்கி உயர் புகழ் கொருத்திய தன் குலம் தன்னதாகி தன்னை தனிமை செய்தார். உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ் கொருத்தியாய தன் குலம் தன்னதாகி தன்னை தனிமை செய்தார். வன் குலம் கூற்று கிந்து வனவர் குலத்தை வாழ்வித்து
என் குலம் எனக்கு தந்தாள், என்னி செய்வதின் ஓய். ராமா, உன் குலத்தை தம்மையே தவர்க்கிறோம் என்று பேசுவார் உள்ளத்திலே ராமனுடைய செயலாக. உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ் கோத்தியாய தன் குலம் தன்னதாக்கி. ஜனக குலம், தசரத குலம் அல்லது ராம குலம், ரகு வம்சம், தன்னை தனிமை செய்தால் வன் குலம் கூற்றுக்கு இங்கு தந்தையினுடைய குலத்தையும் வாழவித்து ரகுகுலத்தை வாழவித்து ராமனோடு வாழ முடியாமல் தன்னை பிரித்த வன்குலம் கூற்று தீந்து அரக்கர் குலத்தை யமனுக்கு அளித்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள், தேவர்களை வாழ்வித்து தேவர் குலத்தை செழிக்கச் செய்து குரங்கு குலமாக என்னுடைய குலத்தை எனக்கே கொடுத்து விட்டால் அனுமன் என்று சொன்னாலே அந்த குரங்கு குலத்தின் பெருமை தெரியும். ஆகையினாலே சீதையினுடைய தவம் செய்த தவம், அந்த அசோக வனத்திலே யாரும் இல்லாது தனியாக விடுதல் விம்முதல் வெய்யிற வெதும்புதல் ராமனை எண்ணி தொழுதல் தொடங்குதல் சோறுதல் அயலொன்றும் செல்வது அறியாது என்று ராமனையே எண்ணிக்கொண்டு மனம் மொழி மெய்களாலே வாழ்ந்த ஒரு பெரியவள், ராவணன் வந்து பயமுறுத்தியும் செல்வத்தை காட்டியும் செருக்கை காட்டியும் பயமுறுத்திய போதும் திருமந்திர கிருத்வா என்று சொல்லி ஒரு புள்ளை அற்ப புள்ளை எதிரே வைத்துவிட்டு வீரம் பேசி தன் கணவன் பெருமையை நிலைநாட்டியவள் சீதா பிராட்டி. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? தவம். எப்படிப்பட்ட தவம்? ராமனையே எண்ணி செய்யும் தவம். அப்ப ராமன் எப்படி சீதையோடு இருந்தான் என்பதை சொல்லுகிறான். கண்ணினோ உழைனி தையல் கருத்தினோ உழைனி வாயின் எண்ணினும் உழைனி கொங்கையினை குவைதன்னில் ஓவாது அண்ணல்வன் காமோ எய்த அவரம்பு தொலைத்தாரா புண்ணினும் உழைனி நின்னை பிரிந்தமை பொரிந்திற்று ஆமோ. கண்ணினும் உழை நீ கையல் கருத்தினும் உழை நீ வாயும் எண்ணினும் உழை நீ கொங்கை என கோவை கண்ணில் ஓவாது அண்ணல் வெண்காமனீர அவர் அம்பு தொலைத்தார புண்ணினும் உழை நீ தன்னை புண்ணினும் உழை நீ நின்னை பிரிந்தமை பொரிந்திற்று ஆமோ. சீதையினுடைய திருமேனி முழுதும் ராமன். அதனால்தான் கண்களால் கண்டனன் கற்பினுக்கு அணியே சொன்னான். கண்ணினும் உழைனே சீதையுடைய கண்களிலே நீ இருந்தால் அதை என் கண்களால் பார்த்தீன்னா கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்கள. கண்ணினும் உழைனே தையல் கருத்தினும் உழைனே எண்ணத்திலே இருக்கிறாய் அழநீர் கங்கை அம்பி கடவிய ஏழை வேடனு கம்பி நின் தம்பினி வழிமங்கை கொடுந்தி என உழினை உண்ணி உண்ணி மயங்குவள் தையல் கருத்தின் உழைனி வாயின் எண்ணின் உங்குழைனி என்னோ உழைனி. ஆயாலே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஸ்ரீராம ராம ராமே தீ ராம ராம ராமே தீ ராம 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 வாயில் எண்ணினும் உழைனி கொங்கை இணை குறை தண்ணில் ஓவாது அண்ணல் வெண்காமன் செய்த அவர் அம்பு தொலைத்தாரா புண்ணினோ உழைனி. பக்கத்திலே காமன் மன்மத பானங்களாலே துளைத்துக் கொண்டிருக்கிறான். புண்கள் உண்டாகிவிட்டன. அந்த புண்ணிலும் நீதான் இருக்கிறாய்.
நின்னை பிரிந்தமை பொரிந்திற்று ஆமோ. ராமா உன்னை சீதை பிரிந்தால் சொல்ல முடியுமா என்கிறான். எனவே இதுதான் தவம். தவம் செய்த தவமாம் தையல் என்ற தலைப்புக்கு காரணமான ஒரு பாடலை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வேலையுள் இலங்கை என்னும் விரிநகர் ஒரு சார்வின் தோய் காலையும் மாலைதானும் இல்லதோர் கனகக்கற் பச்சோலையங்கு அதனில் உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தானைய தவம் செய்த தவமா தையல். தவம் செய்த தவமாம் தையல். சீதையினுடைய பெருமையை ஏற்கனவே பல இடங்களிலே கம்பன் பேசுவான். ராமனை பார்ப்பதற்கு 1000 கண்கள் போதும், ஆனால் சீதையை பார்ப்பதற்கு கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கானது என சொல்லுவேன். இப்படியாக சீதையின் பெருமை அதிகம். சீதையினுடைய பெருமையால் தான் ராமன் எல்லாவற்றையும் சாதித்தான். எனவே சீதா பிராட்டினுடைய பெருமைதான் ராமன் பெருமை. அப்படிப்பட்ட சீதையினுடைய சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் எண்ணுவதாலே ராமன் பெருமை பெறுகிறான். எனவே ஸ்ரீமன்னாராயண சரணம் பிரபத்தியை என்று சொல்லக்கூடிய பிராட்டியை உட்கொண்ட பெருமானின் பெருமையை பேசுவதுதான் வைணவத்தின் பெருமையாகியினாலே அப்படிப்பட்ட இந்த இராமாயணத்தை ராமநாமியினுடைய சூழலிலே மீண்டும் மீண்டும் அசை போட்டு உண்மை சார் உழவுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே உண்மையே எழுமை நோய்க்கு மருந்து நெய்ராமன் என்னும் செம்மை சே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்பது போல இந்த ராமநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த ராமா என்ற வார்த்தையிலே ரமா என்று சொல்லும் போது சீதையை குறிக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சீதையின் பெருமையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த இந்த சூழ்நிலைக்கு நன்றியை சொல்லி மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் மங்களாசாசனபரேமதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூ பேராச்சாரிய பக்ததாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகாசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.